Hi friends, welcome. So, we will discuss this 0 watts bulb. That is 0 watts bulb. Name is the name of the alarm. So, the night lamp is 0 watts lamp. That is 0 watts bulb. That is the 0 watts bulb. So, the 0 watts bulb is the name of the video. So, we will see the video. Now, நம்ம வீட்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஜெனரலா ஒரு 4 types of lamp இருக்கு அத தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் first one வந்து பாத்தீங்க அப்படினா incandescent lamp second வந்து பாத்தீங்க அப்படினா fluorescent lamp incandescent lampனா நீங்க குண்டு பல்பு சொல்லி சொல்லுவாங்க அத தான் incandescent lamp அடுத்து fluorescent lamp அப்படிங்கிறது வந்து வீட்ல வந்து யூஸ் பண்ற டியூப் லைட் தான் சோ அடுத்து CFL னு யூஸ் பண்ணுவோம் அதாவது compact fluorescent lamp அது நம்ம யூஸ் பண்ணுவோம் third fourth வந்து பாத்தீங்க அப்படினா led சரிங்களா இந்த 4 டைப் ஆஃப் லாம்ப் தான் வந்து வீட்ல எப்படி இருந்தாலும் இருக்கும் சரிங்களா இதுல ஒன்னு மிக்ஸ்அப்பா யூஸ் பண்ணுவாங்க இல்ல எல்லாரும் LED யூஸ் பண்ணுவாங்க இல்லனா fluorescent lamp யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுல ஜெனரலா நைட் லாம்ப் அப்படிங்கறது வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படினா incandescent lamp தான் எல்லாரும் லைட் லாம்பா இப்ப கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த incandescent lampனா என்ன சோ அந்த 0 watts lamp அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படினா low intensity incandescent lamp தான் வந்து நம்ம 0 watts lamp னு சொல்றோம் சரிங்களா low intensity incandescent lamp தான் நம்ம 0 watts lamp னு சொல்றோம் சோ இந்த 0 watts lamp வந்து உண்மையிலேயே வந்து கன்சூம் எதுமே பண்ணாத அதாவது 0 watt வாட்டே எடுத்துக்காத அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படினா இன்னும் அப்படி கிடையாது டெஃபினட்டா வந்து வாட்ஸ் எடுத்துக்கும் சோ நீங்க வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 0 watts lamp டெஃபினட்டா வந்து 0 அதாவது ஒரு 12 to 15 watt ஆவது அட்லீஸ்ட் வந்து கன்சூம் பண்ணும் மினிமம் 15 watt ஆவது கன்சூம் பண்ணும் சரிங்களா அப்புறம் ஏன் நம்ம 0 watts னு சொல்றோம் அப்படின்றது பாத்தீங்க வெச்சுக்கோங்களேன் சோ முன்னாடி அதாவது ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதாவது ரொம்ப பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 0 வாட் எப்ப இன்ட்ரோடியூஸ் ஆச்சோ அந்த டைம்ல நம்ம வீட்ல இருக்கிற எல்லா எனர்ஜி மீட்டரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர் கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷனல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணோம் அதாவது டிஸ்க் டைப் எனர்ஜி மீட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா அந்த டிஸ்க் டைப் எனர்ஜி மீட்டர் அப்படின்றது நைட் டைம்ல இப்ப நீங்க வந்து உங்களுக்கு லோடே இல்லை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்க சரிங்களா சோ ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் லேம்ப் மட்டும் தான் எரியும் சரிங்களா வேற எதுவுமே எரியாது நைட் டைம்ல நைட் லேம்பா மட்டும் தான் எரியும் ரொம்ப பழைய காலம் இன்ட்ரோடியூஸ் பண்ற டைம்ல நான் சொல்றேன் சோ அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த 15 வாட் அப்படின்றது வந்து இந்த மீட்டரால வந்து சென்ஸ் பண்ற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை அந்த 15 வாட் அப்படின்றது இது வந்து இதுல வந்து இந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகாது டிஸ்க் ரொட்டேட் ஆகிற அளவுக்கு அந்த கன்சியூம் அந்த பவர் அந்த டிவைஸ் வந்து பவர் கிடையாது கன்சியூம் பண்ணல ஓகே சோ அப்ப டிஸ்க் ரொட்டேட் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்கா ரீடிங்ஸ் அங்க மாறாது சோ ரீடிங்ஸ் மாறல அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுப்போம் இது வந்து வாட்டை கன்சியூம் பண்ணல அப்படின்றத நம்ம நினைச்சுப்போம் ஸோ இன்ஃபேக்ட் எல்லாரும் அப்ப அந்த நினைச்சிருந்தது வந்து காரணம் ஏன் அந்த 0 வாட்ஸ் நேம் அந்த காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் காரணம் அதாவது டிஸ்க் ரொட்டேட் ஆகல ஏன்னா 15 வாட் அதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு வாட் கன்சியூம் பண்ற டிவைஸ் இருந்தாலும் அந்த காலத்துல வந்து அந்த நம்ம டிஸ்க் டைப் எனர்ஜி மீட்டர்ல ரெக்கார்ட் ஆகாது ஸோ அதுக்கான சென்ஸ் பண்ற அந்த கேபிள் பிடியும் கிடையாது சரிங்களா ஸோ அதனாலதான் இதுக்கு 0 வாட்ஸ் நேம் 0 வாட்ஸ் அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது வந்துருச்சு பட் இப்பயும் நம்ம வந்து அதை 0 வாட்ஸ் லேம்ப் தான் சொல்றோம் நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் போயிட்டு 0 வாட்ஸ் லேம்ப் கொடுங்கன்னா அவங்க லோ இன்டென்சிட்டி இன்கன்ஸ் லேம்ப் தான் கொடுப்பாங்க அந்த திருப்பி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 15 வாட் ஆகுது போட்டிருக்கும் சரிங்களா ஸோ அது இந்த அது வந்து 0 வாட்ஸ் லேம்ப் கிடையாது ஸோ அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண டைம்ல அந்த நேம் வந்ததால அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இந்த வாட் யூஸ் பண்றதுல டெஃபினட்டா வந்து உங்களுக்கு லாஸ் தான் ஏன்னா ஒரு 15 வாட் இப்ப இருக்கிற டைம்ல இந்த 15 வாட் யூஸ் பண்றது உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு லாஸ் ஸோ அப்ப என்ன போலாம் ஆல்டர்னேட் மெத்தட் என்ன போலாம் அப்படின்னா நீங்க லைட் லேம்பா எல்இடி யூஸ் பண்ணுங்க எல்இடி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே நான் வந்து பாத்தீங்கன்னா இன்கண்டசன் லேம்ப் மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்க பாருங்க என் கையில ஒன்று இருக்கு பாருங்க ஸோ இது வந்து எல்இடி தான் அது இதே மாதிரி தான் உங்களுக்கு லோ இன்டென்சிட்டி இன்கண்டசன் லேம்பும் இருக்கும் பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா அது வந்து கிளாஸ்ல இருக்கும் சரிங்களா இது வந்து பிளாஸ்டிக் கம்ப்ளீட் பிளாஸ்டிக் ஸோ எல்இடி வந்து இது பிளாஸ்டிக் ஸோ என் கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0.5 வாட் தான் கன்சியூம் பண்ணும் சரிங்களா ஸோ நீங்க அந்த லோ இன்டென்சிட்டி இன்கண்டசன் லேம்ப் நீங்க போனீங்க அப்படின்னா 15 வாட் இது ஒன்லி 0.5 வாட் இன்னும் அட்வான்ஸாக கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா மேபி 1 வாட்ல கூட 0.1 வாட்ல கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு பட் இப்போதைக்கு மார்க்கெட்ல 0.5 வாட் வரைக்கும் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ 0.5 வாட் இது வந்து கன்சியூம் பண்ணணும் ஸோ நீங்க எல்லாருமே இப்போ வீட்டில் இன்கண்டசன் லேம்ப் லோ இன்டென்சிட்டி இன்கண்டசன் லேம்ப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எல்இடி லேம்புக்கு போங்க ஸோ டெஃபினட்டாக போனீங்கன்னா எனர்ஜி சேவிங்ல டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ஒரு சின்ன ஒரு இதுவாக வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா லைட்டும் வந்து லோடு தான் சரிங்களா லைட் வந்து லோடு இல்லைன்னா சொல்லுவோம் சொல்ல முடியாது ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது நிறைய இது வந்து 24/7 இல்லை எல்லா வீட்லையுமே சில வீட்டிலலாம் வந்து ஆன்லே இருந்துட்டு இருக்கு ஏன்னா குழந்தைங்க பயப்படக்கூடாது வீட்டில் வந்து ரொம்ப இருட்டாக போடக்கூடாது அப்படின்றதுக்காக லேம்ப் வந்து எல்லா இடத்துலையும் லேம்ப் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து எல்இடி லேம்பாக மாற்றிக்கிங்க மாற்றிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி சேவிங்கில் டெஃபினட்டாக ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும் அண்டு உங்களுக்கான உங்களுக்கான மணியும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏன் 0 வாட்ஸ் பல்ப்னா என்ன 0 வாட்ஸ் பல்ப் ஏன் வந்து 0 வாட்ஸ் பல்ப்னு நம்ம சொல்கிறோம்
ஸோ உண்மையிலேயே வாட் கன்சியூம் பண்ணுமானா டெஃபினட்டாக வந்து ஜீரோ வாட்ஸ்ல வாட்ஸ் கன்சியூம் பண்ணும் தான். ஏன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் இன்புட் கொடுத்தா தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் எந்த ஒரு டிவைஸுக்குமே சரிங்களா. ஸோ அப்போ இன்புட் வந்து அங்கே இருக்கு. ஸோ ஒன்று இன்புட் இருக்கிறதால டெஃபினட்டாக அது வந்து வாட் நம்ம வந்து கன்சியூம் பண்ணி தான் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது ஏன் எதற்கு எப்படி அப்படின்றது உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ, பை பை.